குரு ஹஜ் மாதத்துல ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபாவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். ஒரு சுன்னத்தான நோன்பு நமக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அரபாவுடைய நாள்னா எது? அந்த நாள்ல நோன்பு வைக்கிறதுனா, அரபாவுல மக்கள் ஹஜ்ஜில் ஹாஜிகள் போயிருப்பாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்க, அவங்க அரபா திடலில் கூடக்கூடிய நாள் தான் அரபாவுடைய நாள். எனவே அந்த நாளில் அவர்கள் என்றைக்கு கூடுகிறார்களோ அதை கவனத்தில் கொண்டு அந்த தேதியில் தான் நாம நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சில பேர் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம புராண அடிப்படையில் நாம சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் பிறை பார்ப்பது என்பது வித்தியாசப்படும். எல்லா மக்களுக்கும் ஒரே தேதியில பிறை தென்படாது. ஒரு ஒரு பகுதியில தென்படும், இன்னொரு பகுதியில தென்படாம இருக்கும், மறுநாள் பிறை தென்படும். நம்ம பிறையை பார்க்கிறதுல ஒருத்தர் ஒன்னாவது பிறையில இருப்பாரு, இன்னொருத்தர் ரெண்டாவது பிறையில இருப்பாரு, ஒருத்தர் முப்பதாவது பிறையில இருப்பாரு, ஒருத்தர் ஒன்னாவது பிறைக்கு வந்துருவாரு. இது மாதிரி பிறை பார்ப்பதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசத்திற்கு ஏற்ப அவரவர் தத்தமது பகுதிகளில் எந்த நாளை பிறை பார்க்கிறார்களோ அந்த நாளை கணக்கிட்டு குருஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாளில் அவர் நோன்பு இருக்க வேண்டும். அதுதான் அரபாவுடைய நாள் என்று அவர் சொல்றோம். இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, அரபாவுடைய நாளில் நோன்புங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எவ்வாறு செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை சேர்த்து பார்க்கணும். ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அதற்கு விளக்கம் தருவதற்கு அவர் தான் அதிக தகுதி உடையவர். நான் சொன்ன சொல்லுக்கு நான் தான் விளக்கம் கொடுக்கணும். வேற யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமா புரிந்து கொள்ளலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய விளக்கம் தான் உண்மையான விளக்கமா இருக்கும். நான் இந்த அர்த்தத்துல தான் சொன்னேன், இந்த கருத்துல தான் இந்த வாசகத்தை உபயோகப்படுத்துகிறேன் என்று சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு விளக்கம் தருவதற்கு அதிகம் தகுதியும் என்னைத்தான் சாரும். அந்த அடிப்படையில அரபாவுடைய நாளில் நோன்பிருங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கமாக தமது வாழ்க்கையில் அந்த நாளில் நோன்பு வைத்து காட்டினார்கள். எப்படி காட்டினார்கள்? அரபாவுடைய தினத்தில் இன்றைக்கு அங்கே ஹாஜிகள் கூடுகிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்து அந்த நாளில் நோன்பு வைத்து காட்டினால் பிரச்சனை சர்ச்சையே இல்லை. அவங்க சொல்றது மாதிரி அரபாவில் கூடக்கூடிய நாள் அரபாவுடைய நாள், அந்த நாள்ல நோன்பு வைங்கன்னு போயிடலாம். ஆனா ரசூலுல்லாஹி எப்படி செயல்முறைப்படுத்தினாங்க? அவர்களுடைய மதீனாவில் அவர்கள் பிறை பார்த்ததின் அடிப்படையில் குருஹஜ் மாதம் ஒன்பதாவது நாளில் அவர்கள் நோன்பு வச்சிருவாங்க. மக்காவில் கூடுறாங்களா, ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்துல இருக்கிறாங்களா இல்லையா, அது எல்லாம் ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்கிறதே இல்லை. அதை சொல்லும் போது இன்னொரு வாதத்தை அதுக்கு எடுத்து வைப்பாங்க. என்ன வாதம்னா, அன்னைக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லாம இருந்துச்சு, மக்காவில் கூடுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு நாம கண் கூட பாக்குறோம், சேட்டலைட் மூலமா எடுத்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே லைவா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளிலுமா நாம வைக்க கூடாது அப்படின்னு அன்றைக்கும் வசதி இருந்து, வசதி இல்லைன்னு சொல்றது தப்பான கருத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அரபாவுடைய தினத்தில் மக்கள் என்றைக்கு கூடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு தெளிவான வசதி இருந்தது. என்ன வசதி? துல்ஹஜ்ஜு பிற ஒன்னுல இருந்து நோன்பு வைக்க போறது ஒன்பதாவது நாள், ஒன்பது நாள் கேப் இருக்கு. ரசூலுல்லாஹ் மதீனா அவரை பெற பார்த்த உடனே அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்கன்னு வச்சுக்குவோம். முப்பதாவது நாள் அல்லது ஒன்னாவது நாள் ஒரு ஆளை குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ அனுப்பி விட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பயணம் பண்ணுவார். அங்க போய் மக்காவில போய் பார்த்தாருன்னா மக்காவில என்னைக்கு பெற பார்த்திருக்கிறாங்க, அவங்க பெற பார்த்ததுடைய அடிப்படையில் என்னைக்கு துல்ஹஜ்ஜு பிற ஒன்பது வரப்போகுது, அப்ப என்னைக்கு அவர்கள் கூட போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாலாவது நாள் மதீனாவுக்கு திரும்பிட முடியும். துல்ஹஜ்ஜு ஒன்னு ஒருத்தர் போனாருன்னா நாலு அல்லது அஞ்சுல துல்ஹஜ்ஜு பிற ஒன்பது என்னைக்கு வருது, அரபாவின் மக்கள் என்னைக்கு கூட போகிறார்கள் என்ற செய்தியை முன்னமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நபிகள் நாயகத்தின் காலத்திலும் இருந்தது. ஆனா ரசூல்லா அதையெல்லாம் பயன்படுத்தல, ரசூல்லா தெரியாமலா இருக்கும். இப்ப அங்க உள்ளதை பார்த்து கொண்டுதான் நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கூடக்கூடிய தினத்தில் தான் நோன்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கூடுகிறார்களா இல்லையா என்பதை நபிகளாயும் கவனித்திருக்க வேண்டுமா இல்லையா? ரசூல்லா அதை கேரே பண்ணல, அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க ஊர்ல பிற பார்த்த அடிப்படையில துல்ஹஜ்ஜு ஒன்பது அன்னைக்கு நோன்பு வச்சுட்டு ரசூல்லா முடிச்சுட்டாங்க. இப்ப நமக்கும் இன்றைக்கு தெரிந்தாலும், அவர்கள் கூடுவது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் துல்ஹஜ்ஜு பிற ஒன்பது வருதா என் கணக்குக்கு நான் நோன்பு வச்சுட்டு போயிட வேண்டியதான். இதுதான் நபிகள் நாயகம் காட்டு தந்த நடைமுறை. எனவே நாம் நம்முடைய உமர் அடிப்படையில் ஸ்ரீலங்கால என்னைக்கு பெற பார்க்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் என்னைக்கு பெற பார்க்கிறாங்களோ அந்த பிறையின் அடிப்படையில் ஒன்பதாவது நாளில் நோன்பு இருந்து விட்டு செல்வதுதான் நபிகள் நாயகத்துடைய செயல்முறை விளக்கமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்கிறோம். அவர் பகுதியின் அடிப்படையில் நோன்பு ஒற்றுக்கொள்ள வேண்டியது.